ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மார்வல்ஸ் ஆஃப் சயின்ஸ். நான் கமல் பாஷா. தினந்தோறும் உலகம் முழுக்க ஏறி இறங்குற விமானங்களை கணக்கெடுத்தா 100,000 தாண்டும். நியூயார்க் டு லண்டன் ரூட்டே எடுத்துங்களேன், தினமும் 2,000 விமானங்களுக்கு மேலே ஏறி இறங்குது. விமானங்களோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காகவே ஃப்ளைட் ட்ராக்கர் அப்படின்ற கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோட மாதிரி படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கோயம்பேடு ரோடு டிராஃபிக் மாதிரி இல்லை. இவ்வளோ விமானங்களும் ஒன்னோட ஒன்று மோதிக்காமல் எப்படி தான் பறக்க வைப்பாங்க? ஆச்சரியமாக இல்லை. இவ்வளோ கூட்டத்துக்கிடையில் ஒரு பைலட் தான் செல்ல வேண்டிய ஊருக்கான வழியை ஆகாயத்தில் எப்படி கண்டுபிடிச்சி விமானத்தை ஓட்டுறாரு? இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான விடையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உருவானதே ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்திலிருந்து தான், என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். கடந்த ஆகஸ்ட் 16 சிங்கப்பூர் ஏர்போர்ட், மணி காலை 9:30. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு தயாராக ரன்வேயில் நின்றுக்கிட்டு இருக்கு. நானும் என் மனைவியும் சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு தயாராக இருக்கோம். எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோ நகருக்கு தான் போகிறோம். 16 மணி நேரம் நான் ஸ்டாப் பயணம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுங்கிறதால சொல்லவே வேணாம். விதவிதமான அருமையான உணவு வகைகள், பொழுதுபோக்குக்கு ஆளாளுக்கு தனித்தனி டிவி வேற, அழகான ஏர் ஹாஸ்டஸ்களின் கனிவான உபசரிப்பு. ஃப்ளைட் கிளம்பி 8 மணி நேரம் ஆகிடுச்சு. நேரம் போனதே தெரியலன்னா பார்த்துங்களேன். அட, லைட்டெல்லாம் கூட ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, தூங்குற நேரம் வந்தாச்சா? நான் கண்ணை மூடிக்கிட்டு அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் மனைவி ஜன்னலை திறந்து வெளியே பார்த்துருக்காங்க. வெளியே ஒன்றுமே தெரியல, ஒரே கும்மிருட்டு. உடனே என் கையை தட்டி, ஏங்க வெளியே இவ்வளோ இருட்டாக இருக்க, நம்ம பைலட் இந்த இருட்டில் எப்படி ரூட் கண்டுபிடிச்சி பிளேன் ஓட்டிக்கிட்டு போவார்? நான் சிரிச்சுக்கிட்டே, ஏன் அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த பிளேனை நீ தான் ஓட்ட போறியோ அப்படின்னு எம்ஆர்ராதா பாணியில் மனைவியை கிண்டல் செஞ்சுருக்கலாம். ஆனால் எனக்கு சிரிப்பெல்லாம் வரல. இந்த கேள்வியை கேட்டதும் எனக்கு பள்ளீர்னு மின்னல் வெட்டின மாதிரி இருந்துச்சு. உடனே மனைவியின் கையை பிடிச்சி தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் கத்திட்டேன். அடுத்த வீடியோவுக்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட் கிடைச்சதுன்னா சும்மாவா? இது தாங்க இந்த வீடியோ உருவான கதை. சரி, இப்போ நம்ம பைலட் விஷயத்தை பார்க்கலாம். கடந்த 100 வருஷத்தில் ஃப்ளைட் நேவிகேஷன் சிஸ்டம் பிரமிக்கத்தக்க அளவு வளர்ந்துருக்கு. ஆரம்ப காலத்தில் பைலட்டுகள் விமானத்தை எப்படி ஓட்டினாங்க தெரியுமா? நிலத்தில் இருக்கிற ஆறுகள், ஏரிகள், மலைகள், நகரங்கள் போன்ற விஷயங்கள் தான் அவங்களுக்கு லேண்ட்மார்க். மேப்பை கையில் வச்சுக்கிட்டு, ஆறு வந்தாச்சா, அடுத்து மலை வரும், அதுக்கடுத்து ஒரு ஏரி, இப்படி கண்ணால் பார்த்து பார்த்து ஒரு குத்து மதிப்பாக தான் ஃப்ளைட்டை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பழைய முறைக்கு பைலட் ஏஜ்னு பெயர். இரவு நேரங்களில் இந்த டெக்னிக் ரொம்பவுமே சொதப்பிடும். பிற்காலங்களில் டெட் ரெக்கோனிங், விஓஆர் அப்படின்ற ரேடார் சிக்னல் கைடன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ரேடார் சிக்னல் சிஸ்டமும் நீண்ட தூர பயணத்துக்கு உதவலை. காரணம், ரேடார் சிக்னல் தரையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் வேலை செய்யும். 10,000-12,000 கிலோமீட்டர் கடல் மேலே பயணம் செய்ய ரேடார் சிக்னலை நம்பி பிரயோஜனமே இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. மனித குலத்தோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்கிற விஞ்ஞானிகள் இந்த பிரச்சனையை மட்டும் அப்படியே விட்டுருவாங்களா என்ன? இதுக்கும் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்க. அந்த தீர்வின் பெயர் GPS. 1973 அமெரிக்கா தான் முதன் முதல்ல ஜியோ பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லப்படுற GPS-ஐ முதன் முதலாக டெவலப் செஞ்சு தன்னுடைய ஏர்ஃபோர்ஸில் பயன்படுத்தினாங்க. அதன் பிறகு GPS இன்றைக்கி எப்படி உலகம் பூரா பயன்படுத்தப்படுதுன்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். GPS ஒரு சேட்டலைட் பேஸ்டு நேவிகேஷன் சிஸ்டம். GPS எப்படி வேலை செய்யுதுங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை பற்றி GPS எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். அதுக்குரிய லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்க விரும்புகிறவங்க அந்த லிங்கை தட்டி அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி சர்வசாதாரணமாக நாம் GPS-ஐ யூஸ் பண்ணுறோம். எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் GPS வசதி இருக்குது. பூமியை சுற்றி 1,000,000,000 சேட்டலைட்டுகள் சுற்றிட்டு இருக்கு இல்லையா? GPS-க்கு உரிய சிக்னல்களை இந்த சேட்டலைட்டுகள் தான் அனுப்புது. சேட்டலைட் அனுப்புகிற சிக்னலை ரிசீவ் செய்ய நம்ம செல்ஃபோனில் ஒரு ரிசீவர் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயும் GPS சிக்னலை ரிசீவ் பண்ண GPS ரிசீவர் இருக்கும். தரையை பொறுத்தவரை ஏற்கனவே போடப்பட்ட ரோடு இருக்குது. இதை லேண்ட்மார்க்காக வச்சு GPS ஈஸியாக மேப்பை உருவாக்கிட முடியுது. ஆனால் ஆகாயத்தில் ரோடும் இல்லை, லேண்ட்மார்க்கும் இல்லை. இதுதான் மிகப்பெரிய சிக்கல். இந்த சிக்கலை தீர்க்க ரெண்டு விதமான டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரை இதுதான் முக்கியமான விஷயம், ஏன் சுவாரஸ்யமான விஷயமும் கூட. அந்த டெக்னிக்ஸ் என்னென்னா, ஒன்று ஃப்ளைட் ரூட், ரெண்டாவது ஸ்கைவேஸ்னு சொல்லப்படுற வே பாயிண்ட்ஸ். முதல்ல ஃப்ளைட் ரூட்னா என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டோட வான்பரப்பையும் ஒவ்வொரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சென்டர் மேனேஜ் செய்வாங்க. உதாரணத்துக்கு நார்த் அட்லாண்டிக் வான்பரப்பை எடுத்துக்கிட்டால், கனடாவில் இருக்கிற கேண்டர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சென்டர் தான் அதை கண்ட்ரோல் செய்யுது. தினந்தோறும் தட்பவெப்பநிலை மற்றும் காற்றின் வேகம் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால்
அன்னன்னைக்கு நிலவர கிளைமேட் கண்டிஷனை கம்ப்யூட்டர் உதவியோடு அனலைஸ் செஞ்சு விமானங்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய சரியான ரூட் எதுன்னு தேர்வு செய்வாங்க. இதுக்கு பேர் தான் ஃப்ளைட் ரூட். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் ரூட்டை அந்தந்த லோக்கல் ஏர்க்ராஃப்ட் கண்ட்ரோல் சென்டருக்கு அனுப்பிடுவாங்க. இந்த வேலை செய்கிறவங்களுக்கு பெயர் ரூட் பிளானர்ஸ். ஒவ்வொரு ஃப்ளைட் ரூட்டுக்கும் ஒரு பெயர் இருக்குது. நியூயார்க் டு லண்டன் லைன் எடுத்துக்கிட்டால் ஜூலு, யாங்கி, எக்ஸ்ரே, விஸ்கி, இப்படி பல ஃப்ளைட் ரூட் இருக்குது பாருங்கள். ஒரு ஃப்ளைட் ரூட்டுங்கிறது 14 கிலோமீட்டர் அகலம், 2000 அடி உயரம் இருக்கும். ஒரு விமானம் கிளம்புன இடத்துலேருந்து போய் சேர்ற வரைக்கும் இந்த 14 கிலோமீட்டர் அகலம், 2000 அடி உயரம் கொண்ட இந்த ஏரியாவுக்குள்ளே தான் பயணிக்கணும். அதே மாதிரி ஒரு ஃப்ளைட் ரூட் ஏரியாவுக்கு உள்ள வேறு எந்த ஃப்ளைட்டும் வரக்கூடாது, வராது. அதே சமயம் ஒரு ஃப்ளைட் ரூட்டை பல விமானங்கள் பயன்படுத்த முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஒரு ஃப்ளைட் ரூட்டில் ஒரு விமானத்தை பின்தொடர்ற இன்னொரு விமானம் குறைந்தது 5 மைல் இடைவெளி விட்டு தான் பின்தொடரணும், அவ்வளவுதான். அடுத்து டெக்னிக் வே பாயிண்ட்ஸ். வே பாயிண்ட்ஸை சிம்பிளாக இப்படி விவரிக்கலாம். ஃப்ளைட் ரூட்டுங்கிற ஒரு வர்ச்சுவல் ரோடு ஆகாயத்தில் போடப்பட்டுள்ளதா சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளைட் ரூட் மேலே குறிக்கப்பட்டுள்ள வர்ச்சுவல் லேண்ட்மார்க் தான் இந்த வே பாயிண்ட்ஸ். தரையை பொறுத்தவரை ரோடு, நகரங்கள் எப்படி லேண்ட்மார்க்கோ அதே மாதிரி ஆகாயத்துக்கு இந்த வே பாயிண்ட்ஸ் தான் லேண்ட்மார்க்ஸ். இந்த வே பாயிண்ட்ஸ்களுக்கு பெயர் உண்டு. ஒரு ஃப்ளைட் ரூட்டில் 20 மைல் முதல் 40 மைல் அளவுக்கு பல செக்மெண்ட்டுகளாக பிரிச்சுடுவாங்க. ஒவ்வொரு செக்மெண்ட் ஆரம்ப புள்ளிக்கும் 5 லெட்டர்களாலான ஒரு பெயரை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஃப்ராங்க்ஃபர்ட் டு டெல்லி ரூட்டில் இருக்கிற சில வே பாயிண்ட்ஸ்களை பாருங்கள். ஓவன், நெவ்யூ, பேட்டாக்ஸ், மிஸ்ரா, பவுலோ. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிற ஒரு டிரைவருக்கு வழியில் இருக்கிற ஊருங்கள் எல்லாம் எப்படி மனப்பாடமோ அதே மாதிரி தான் இந்த வே பாயிண்ட்ஸ்களோட பேர்கள் எல்லாம் ஒரு பைலட்டுக்கு மனப்பாடமாக தெரியும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வெப் லொக்கேஷன் பாயிண்ட்ஸ். அதாவது சேட்டலைட்கள் உதவியோட ஆகாயத்தில் உலகம் முழுக்க பின்னப்பட்டுள்ள வெப் லொக்கேஷன் பாயிண்ட்ஸ். இதை கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வே பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வெப் லொக்கேஷன் பாயிண்ட்ஸ் உதவியால் தான் பின்னப்பட்டிருக்கு. இது எல்லாமே எலக்ட்ரானிக் சிக்னல்களால் பின்னப்பட்ட வலைப்பின்னல்கள். இது கண்ணுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு ஃப்ளைட் ரூட்னா என்ன, வே பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் ரூட்டு, வே பாயிண்ட்ஸ் போன்ற தகவல்களை ஜிபிஎஸ் உதவியால் விமானத்தின் காக்பிட்டில் இருக்கிற ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்யூட்டருக்கு ரேடியோ சிக்னல்களாக மாற்றி ஃபீட் பண்ணிவிடுவாங்க. ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் இந்த டேட்டாக்களை ப்ராசஸ் செஞ்சு விமானம் பயணம் செய்ய வேண்டிய ரூட்டை ஒரு ரோடு போல் போட்டு காட்டிடும். அப்புறம் என்ன, பைலட்களோட வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பளிச்சு பளிச்சுன்னு கண்ணை சிமிட்டி காட்டுற வழியில் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான் பைலட்டோட வேலை. இப்போ நாம் வீடியோவுடைய கிளைமேக்ஸ் காட்சியை நெருங்கிட்டோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ 2:10 இருக்கும். ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் 460 பயணிகளோட ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து டெல்லி புறப்பட தயாராக இருக்கு பாருங்கள். இந்த ஃப்ளைட்டில் ஏறி விமானி அந்த பிளேனை எப்படி டிரைவ் பண்ணுறாருன்னு நேரடியாக பார்க்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. தவற விடக்கூடாது இல்லையா? வாங்க நாமளும் ஃப்ளைட்டில் ஏறிக்கலாம். எல்லோரும் ஏறியாச்சா? ஓகே, இப்போது பைலட் எப்படி விமானத்தை ஓட்டிகிட்டு போகிறாருன்னு நாம் நேரடியாக பார்க்கலாம். ஒரு வே பாயிண்ட்லேருந்து இன்னொரு வே பாயிண்ட், அதுலேருந்து இன்னொரு வே பாயிண்ட், இப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கார். ஓவன், நெவ்யூ, பேட்டாக்ஸ், மெஸ்ரா, அப்புறம் பவுலோ. பவுலோ தான் இந்தியாவுக்கு என்ட்ரி பாயிண்ட். அதாவது நாம் இந்தியாவுடைய பார்டரை டச் பண்ணிட்டோம். அதே சமயம் ஆப்கானிஸ்தானுக்கு எக்ஸிட் பாயிண்ட். ஓகே, இந்தியாவுக்கு வந்தாச்சு, நாமும் இறங்கிக்கலாம். ஒரே நேரத்தில் 1000கணக்கான விமானங்கள் ஆகாயத்தில் பறக்குது. ஆனால் ஆக்சிடெண்ட்டே இல்லாமல் விமான பயணம் மேற்கொள்ள டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா? எல்லாம் நம்ம விஞ்ஞானிகளோட சாதனை தான். அதனால தான் புள்ளி விவரப்படி ரோடு பயணத்தை விட விமான பயணம் சேஃப்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்த முறை விமானத்தில் பயணிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.